வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிச்சதாக பார்த்திங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ்ட், அதேமாதிரி பார்த்திங்கன்னா குவாட்டமாலாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் சிட்டி ஆஃப் மாயன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வந்து இது பிரேக் த்ரூவாக வந்து பார்க்கப்படுது. மாயன் அப்படிங்கிற ஒரு இனத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் மூலம் இப்போ லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1 கோடி மனிதர்கள் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. அந்த 1 கோடி மனிதர்கள் வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிற வந்து அவங்களோட சுவடே இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாயன் நாகரிகம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மாயன் நாகரிகத்தோட அந்த ஒரு சுவடுகள் தான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் மாயன் நாகரிகத்தை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இந்த மிகப்பெரிய ஒரு அருமையான கண்டுபிடிப்பு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இது பண்ணாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குவாட்டமாலா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வந்து சவுத் அமெரிக்காவில் ஒரு இடம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதி தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய வந்து மாயன்ஸோட இந்த பழகாலத்தில் அழிஞ்ச இந்த சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா மாயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிவிலைசேஷனோட அந்த கட்டிடங்கள் பிரமிட் ஷேப்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஜிப்தில் இருக்க பிரமிட் மாதிரி இருக்காது. இந்த பிரமிட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5-6 பிரமிட்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து இப்படியே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா லைடார் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா காட்டே வந்து அலசுறாங்க. ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அலசுறாங்க, ஒரு 10% பகுதியை வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து அவங்க வந்து அந்த லைடார் டெக்னாலஜி மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அலசும்போது அதில் பார்த்திங்கன்னா 60,000 இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பு, வீடுகள், ஹைவேஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்கு என்னங்கிறது லைடார் டெக்னாலஜி என்னங்கிறது சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மூலமாக வந்து சர்வே பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் வேவை வந்து பயன்படுத்தி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஏரியல் ட்ரோனோ இது ஏரோப்ளைனோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு அது வந்து அது மூலமாக வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்குறது அந்த லைடார் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரேடார் டெக்னாலஜிலாம் வந்து இப்போ மிலிட்ரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அது மாதிரி சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரேடார் டெக்னாலஜியை வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த காட்டு பகுதியிலலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அது வந்து அந்தளவுக்கு பெனிட்ரேட் பண்ணாதா, அதனால் வந்து லேசர் டெக்னாலஜி இந்த லைடாருங்கிற புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதோட கண்டுபிடிப்பை வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாயன் சிவிலைசேஷனோட நம்மளுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2012 இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து அழியப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு மாயன் கேலண்டர் இருக்குப்பா, அவங்க வந்து இந்த 2012 உலக அழியும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல ஒரு படங்கள்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பேனிக்கே 2012 ஏற்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மாயன் கேலண்டர் அவங்க தயாரித்த அந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேலண்டரோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு வேறு விதமான ஒரு சக்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த சிவிலைசேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து அந்த காட்டமாலா ஃபாரஸ்ட்டில் என்ன வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ மாடர்ன் காலத்தில் இருக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஹைவேஸ் இருக்குது, அதேமாதிரி ப்ளே கிரவுண்ட்ஸு, இந்த அந்த வாட்டர்ஸ்லாம் போகக்கூடிய சக்ஸஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, ப்ராப்பராக பார்த்திங்கன்னா தண்ணி போகக்கூடிய இடம், பிரமிட் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸு, இப்போ பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. பரியல் கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் டே டெக்னாலஜியில் நம்ம நாகரிகமாக வாழ்ந்துட்டுருக்க இந்த மனுஷங்க வந்து எப்படி வந்து எல்லாமே வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதை விட பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான ஹைவே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காட்டு பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போகிறாங்க, என்ன ஏன்னாப்பா இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாயன்ஸோட இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகப்பா இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே போய் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து எழுப்பியிருப்பாங்க, அது வரைக்கும் வந்து எதனால் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கோடி மனிதர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் வந்து இப்போ அந்த ட்ரேஸே இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கன் பீப்புள் இருப்பாங்களே அவங்களோட ஆரிஜினே பார்த்திங்கன்னா இவங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாயன் சிவிலைசேஷனோட வாழ்ந்த காலகட்டம் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏடி 230 to 900 AD அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போத்துலேருந்து நீங்கள் வேணால் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு போனால் அப்போ ஒரு சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் வந்து சிறந்து விளங்கின ஒரு சிவிலைசேஷன் தான் மாயன் சிவிலைசேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்து கிடச்சிருக்கும், ஓகே இந்த அளவுக்குலாம் வந்து பிரம்மாண்டமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. எப்படி வந்து நம்ம தமிழ் நாகரிகம் தமிழரோட பண்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்க வரோம். முதல் குடியாக கூட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கான விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்போ கீழடியாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர் வந்து போயிட்டுருக்காங்க, பண்ணிட்டும் இருக்குது. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நாகரிகத்தோட அந்த சுவடுகள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமும். இது இந்த இதே அந்த தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாயன் அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷன் வந்து வாழ்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவடே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சி இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் செஞ்சு போயிட்டுருக்கு. இது எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் சிட்டி ஆஃப் மாயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்ம் வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து எப்படிப்பா இந்த 1 கோடி மனிதர்கள் வந்து அழிஞ்சு போயிருப்பாங்க, எதனால் வந்து ரீசன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஒரு நாகரிகத்தை அழிக்கணும்னா பார்த்திங்கன்னா அதோட பண்பாடு கல்ச்சர் அதோட மொழியை அழிச்சா போதும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து இந்த நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாயன் சிவிலைசேஷனோட அந்த அழிவு வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. மாயன் சிவிலைசேஷன் அந்த பிரமிட்ஸ்லாம் கண்டுபிடிச்ச அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து எஜ் ஆஃப் த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பிரமிட்ஸ்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த உடம்புக்கு மேலேயே போட்டு புதைக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்து அவங்க இது பார்க்குறாங்க. அதேமாதிரி அந்த புல்லட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்பெயின் நாட்டு சேர்ந்த நம்ம நபர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாயன் காலகட்ட மாயன் வாழ்ந்த மக்கள் இருப்பாங்களே இவங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலான்னா காலனைசேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம எல்லாருமே வந்து கட்டி ஆளுனாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாயன்ஸுக்கு வந்து காலனைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதனால இவங்க மேலே வந்து போர் வந்து தொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல வந்து மாயன் மக்கள் வந்து இந்த இப்போ இங்கிருந்தால் நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து அவங்களோட சிவிலைசேஷன் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி வந்து சென்றதாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து இது வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா மேஜரான ரீசன் பார்த்திங்கன்னா அந்த கோட்டமலாங்கிற இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய காடாக அதனால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜர் கூற்றாக வந்து வைக்கப்படுது. இந்த மாதிரி வந்து ஸ்பெயின் நாகரிகத்தை சேர்ந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர் எடுத்து வந்த ஸ்பெயின் அந்த காலனிஸ்ட் அந்த மாதிரி வந்து நடந்திருக்க சம்பவத்தினால பல மாயனோட சிவிலைசேஷன் வந்து அந்த மக்களை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. அதேமாதிரி அந்த மதம் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு வேறு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அவங்களோட மதத்தை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு கூற்று என்னவாக இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு சில ஆர்கியாலஜிகள் அவங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா அந்த சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான நிகழ்வு இந்த மாதிரி வந்து இயற்கையாக வந்து நோய் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து காணாமல் போயிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இல்லை வந்து இன்டர் கல்ச்சுரல் வார் அந்த ட்ரைபல் மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வார் ஏற்பட்டு இந்த மாயன் சிவிலைசேஷன் வந்து காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு கூற்றாக வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் பார்த்திங்கன்னா இந்த 3 கூட்டில் எல்லாமே வந்து நடந்திருக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த ஸ்பானிஷ் வந்து மக்கள் சொல்லியிருந்தால அந்த கூட்டு வந்து நடந்திருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபைண்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மக்களே பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வழிபாடுகள்லாம் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த ஒரயன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர கான்ஸ்டலேஷன் இருக்கும், அதை வந்து நோக்கி தான் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட பிரமிட்ஸ்லாம் எழுப்பியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸை நோக்கி தான் வந்து அவங்க வந்து கட்டியிருக்கிறதா வந்து நிறைய இந்த சயின்டிஸ்ட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேலாம் இருப்பாங்களே அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நாகரிகம் பார்த்திங்கன்னா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்கிறதா வந்து கூற்றுகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் தான் ஃபைண்டிங்ஸ் வந்து இன்னும் வந்து டிக் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த கோட்டமாலா ஃபாரஸ்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லாஸ்ட் சிட்டி, அவங்க வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் அந்த காடை வந்து அலசியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 90% காடை வந்து அலச வேண்டியது இருக்குது. இது வந்து அலசி பார்த்தா தான் இன்னும் வந்து அந்த மாயன்ஸை எப்படி வந்து அழிஞ்சாங்க, எப்படி வந்து ஒரு இனமே வந்து இல்லாமல் போனது அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிசர்ச் பண்ணால் தான் வந்து தெரிய வரும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஃபைண்டிங்காக பார்க்கப்படுது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இந்த மாயன்ஸோட இந்த சிட்டி தான் வந்து பார்க்கப்படுது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ, அந்த சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி வந்து யுட்டகன் பெனின்சுலா இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மக்களோட அந்த ட்ரேசஸ்க்கான முதல் வந்து மனிதன் வந்து இங்கே தான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் நாகரிகம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாயன்ஸோட வந்து சிவிலைசேஷனில் வந்து ஒரு விதத்தில் வந்து லிங்க் ஆகி கூட இருக்கலாம். யாருக்கு வந்து தெரியும், அந்த ரிசர்ச் நம்ம பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். நம்மளோட சுவடுகள் கூட அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்து நான் அது வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, ஓல்டுலேயே பார்த்திங்கன்னா அந்த பழமையான நாகரிகத்தில் தமிழ் நாகரிகம் வந்து ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்றதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட எவிடன்ஸை வந்து பார்க்கும்போது அதனால் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் வந்து பட்டது. மாயன்ஸை பற்றினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில ஒரு பிக்கெஸ்ட் ஃபைண்டாக வந்து பட்டது. அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியுங்க. யாராக வந்து புதுசாக வந்து மறக்காமல் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கெட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதேமாதிரி உங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள். இந்த சைடு வந்து கார்ட் தரேன், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக்இன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாக்கெட் வீடியோஸோடு இணைஞ்சிருக்கேன்.